இந்த உலகத்தோட பழமையான உலக அதிசயங்கள்ல இன்னைக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே அதிசயம் இந்த எகிப்து பிரமிடுகள் மட்டும்தான். 4000 வருஷங்களையும் தாண்டி இன்னைக்கு நிலைச்சு நிக்கிற இந்த கட்டுமானங்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களாலையும் விஞ்ஞானிகளாலையும் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டுட்டு தான் வருது. ஆனாலுமே அதோட கட்டுமான பத்தியும் அதுல இருக்கிற மர்மங்கள் நிறைஞ்ச புதிர்களையும் அவங்களால முழுசா ஆராய்ச்சி பண்ணி விடை கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டா இல்லங்கிறது தான் உண்மை. இன்னமும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, தோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க, கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் எகிப்த பத்தி ஒவ்வொரு முறை நம்ம கேள்விப்படும் போதும் அது நமக்குள்ளார ஒரு விதமான பிரமிப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த எகிப்து பிரமிடுகள் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களும் கண்டிப்பா உங்களை ஆச்சரியத்துல பிரமிக்க வைக்க தான் போகுது. சோ வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. கிமு 2560 வருஷம் கட்டப்பட்டது தான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. கூஃபுங்கிற பாரோ மன்னரால் கட்டப்பட்ட இந்த பிரமிடு தான் எகிப்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பிரமிடுகள்லயே ரொம்ப பெரியது. இந்த பாரோங்கிற வார்த்தை பண்டைய எகிப்திய மன்னர்களை குறிக்கிறதுக்கான வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாரோங்கிற இந்த வார்த்தைக்கு கிரேட் ஹவுஸ் அதாவது பெரிய மாளிகை அப்படின்னு அர்த்தம். எகிப்திய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ராஜாக்கள்னே தொடக்கத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் பாரோங்கிற இந்த வார்த்தை ஒரு மரியாதைக்குரிய பேரா மாறி போனது. இந்த எகிப்திய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் எகிப்துக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியட் டிவைன் அதாவது ஒரு இறை தூதுவரா மதிக்கப்பட்ட அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இறப்புக்கு பிறகான ஒரு வாழ்க்கை உண்டுன்னு நினைச்சு அவங்க உடலை பதப்படுத்தி மம்மிகளாக்கி பிரமிடுகளுக்குள்ளார வச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடும்படியான ஒரு மன்னர் தான் இந்த பாரோ கூஃபு. பண்டைய எகிப்து ராஜ்யத்துல 4வது ராஜவம்சத்தை சேர்ந்த 2வது மன்னரா இருந்தவர் தான் இந்த கூஃபு. அவருக்காக உருவாக்கப்பட்ட இந்த கீசா பிரமிட பாத்தீங்கன்னா நைல் நதியோட மேற்கு கரையை ஒட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லயும் போட்டோஸ்லயுமே கூட பாத்துருக்கலாம், நைல் நதி கரையை ஒட்டி இந்த ஒரு பிரமிடு மட்டும் இருக்காது, அடுத்தடுத்து 3 பிரமிடுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுல முதலாவதா இருக்கிறது தான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. மன்னர் கூஃபுக்காக இது கட்டப்பட்டது. அடுத்து இரண்டாவதா இருக்கிறது பிரமிட் ஆஃப் காஃப்ரே. எகிப்தலையே 2வது பெரிய பிரமிடான இது கூஃபுவோட மகனான காஃப்ரேவுக்காக கட்டப்பட்டது. மூணாவதா இருக்கிறது தான் பிரமிட் ஆஃப் மென்காரே. இது காஃப்ரேவோட மகனான மென்காரேவுக்காக கட்டி எழுப்பப்பட்டது. இது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலேயே 73 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு ஸ்பிங்க் சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கும். சிங்கத்தோட உடலும் மனிதனோட தலையும் சேர்த்து உருவான இது எகிப்தின் 4வது வம்ச பாரோவான செஃப்ரான்கிற மன்னரால கிமு 2540 உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிங்க் சிலையை பத்தி சொல்லப்படுற மர்மங்களை நம்ம சேனலோட பழைய வீடியோஸ்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இந்த சிலைக்கடியில பல ரகசிய அறைகள் இருக்கிறதாவும் ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுற அழிஞ்சு போன அட்லாண்டிஸ் நகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட முக்கியமான குறிப்புகள் அடங்கிய புத்தகங்களை இந்த சிலைக்கடியில மறைச்சு வச்சிருக்கிறதாவுமே சொல்லப்பட்டது. ஆனா பிற்காலத்துல இந்த ஸ்பிங் சிலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ உள்ள சில அறைகள் இருந்தது வேணா கண்டுபிடிக்கப்பட்டாலுமே புத்தகங்களோ குறிப்புகளோ இருந்ததுக்கான எந்த ஒரு தடையமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஒருவேளை இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் உலக மக்களுக்கு தெரியாம ரகசியமா வைக்கப்பட்டிருக்கலாமோங்கிற ஒரு கருத்தும் பரவலா இருக்கு. எகிப்துல மட்டுமே 118 பிரமிடுகள் வேற வேற சைஸ்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இறப்புக்கு பிறகான வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டிருந்த எகிப்தியர்கள் மன்னர்கள் இறந்து போனதும் அவங்களோட உடல்களை பதப்படுத்தி மம்மிகளாக்கி அவங்களோட செல்வங்களையும் சேர்த்தே பிரமிடுக்குள்ளார புதைச்சு வச்சிருந்தாங்க. The magnificent weight of the pyramids. எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள் எல்லாமே மிகப்பெரிய கட்டுமானங்கள் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆனா அந்த பிரமிடுகளோட உண்மையான வெயிட் எவ்வளவு தெரியுமா? இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா மட்டுமே 5.9 மில்லியன் டன்கள் அதுவும் 2.5 மில்லியன் கியூபிக் மீட்டருங்கிற அளவுக்கான இடத்தை ஆக்கிரமிச்சு இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கீசா பிரமிட கட்டி முடிக்க மட்டுமே 2.3 மில்லியன் அதாவது 23 லட்சம் கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கற்களுமே அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி 5 லிருந்து 70 டன் வரைக்குமே கூட இடம் இருந்திருக்கு. கொஞ்சம் இதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி லிப்ட் கிரேன் எதுவுமே இல்லாத காலத்துல மொத்த கற்களையும் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து மேலே ஏத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டான கிரேன் சாலையுமே கூட மேக்ஸிமம் 10 லிருந்து 20 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு கல்லை மட்டும் தான் லிப்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது 2 லிருந்து 3000 வருஷம் பழமையான இந்த கட்டுமானத்தை கட்டிபிடிக்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தாலும் கற்களை நகர்த்தி கொண்டு வரத்துக்கும் மேலே கொண்டு போகவும் தேவைப்பட்ட மனித சக்திங்கிறது உண்மையிலேயே அபாரமான ஒன்னா தான் இருந்திருக்கணும். அதுலயும் இந்த பிரமிடுகளை கட்டி முடிக்க தேவையான கற்களை எல்லாம் கீசாவை சுத்தி இருந்த பகுதிகள் இருந்து மட்டுமல்ல எகிப்திலிருந்து 900 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஆஸ்வான்கிற எகிப்தோட தெற்கு பகுதியில இருந்தும் நிறைய மார்பிள் கற்களையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கும், இதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜியை பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளாலையும் என்ஜினியர்ஸ் ஆலையுமே கூட இதை பத்தி சரியா கண்டுபிடிக்கவே முடியல. எப்படியும் தோராயமா 10 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு கல்ல சில மைல் தூரம் நகர்த்தி கொண்டு வரணும்னாலுமே கூட பல மணி நேரம் ஆகியிருக்கும். அப்படி இருக்கிறப்ப 23 லட்சம் கற்களையுமே நகர்த்தி கொண்டு வந்து கிரேன்ஸ் மாதிரி மத்த எந்த ஒரு மிஷின்ஸுமே இல்லாம மேலே ஏத்தி இந்த மொத்த பிரமிடுகளையும் உருவாக்கி இருக்காங்க. அவ்வளவு உயரத்துக்கு கற்களை மேல கொண்டு போக கண்டிப்பா 200க்கும் அதிகமான படிக்கட்டு மாதிரியான கற்களாலான படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட அக்யூரசி மிஸ் ஆகாம அதை எகிப்திய கட்டிடக்கலை வல்லுநர்கள் எப்படி செஞ்சிருப்பாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற என்ஜினியர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாத பொருளாவே இருக்குன்னு சொல்லலாம். The mysterious inner coffer.
பூ வேலைபாடுகளோட செதுக்கி உருவாக்கப்பட்ட பழங்கால சவப்பெட்டியிலிருந்து தங்கத்தால செய்யப்பட்ட நகைகள் மற்றும் எகிப்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஸ்க்ரோல்ஸ்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பொருட்களை பிரமிடுகளுக்குள்ள இருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவோட மெயின் சேம்பர்ல கண்டுபிடிக்கப்பட்ட காஃபர், அதாவது ஒரு ரகசிய கருவூல பகுதியும் அது அமைஞ்சிருந்த இடமும் ஆராய்ச்சியாளர்களையே மிரள வைக்க கூடியதா இருந்தது. எகிப்து பிரமிடுகள்ல இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல காஃபர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாமே எகிப்திய மன்னர்கள் பயன்படுத்தின சில புனிதமான பொருட்களையும் வேல்யூபிளான விஷயங்களையும் பாதுகாத்து வச்சிருந்த கருவூலங்களை தான் இருந்தது. ஆனா கீசா பிரமிட்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காஃபர் பகுதி பல நூறு கிரானைட் கற்களையும் தாண்டி ரொம்ப இன்டீரியர்ல ஆழமான இடத்துல உருவாக்கப்பட்டிருந்தது. அதுவும் இந்த மொத்த காஃபரும் ஒரே ஒரு கிரானைட் கல்லால மட்டுமே செதுக்கி ஒரு தொட்டி மாதிரி உருவாக்கி வைக்கப்பட்டிருந்தது. இது மற்ற காஃபர்களை விடவும் பெருசா இருந்ததோட மட்டும் இல்லாம எப்படி இது பிரமிடுக்கு நடுவுல ஒரே ஒரு கல்லால செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் தான் விஞ்ஞானிகளாலேயே கூட தெளிவா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மர்மமானதாகவும் அசாத்தியமானதாகவும் இருந்திருக்கு. ஆனா அந்த கருவூலத்துல என்ன இருந்ததுங்கிறத பத்தி எந்த ஒரு தெளிவான தகவல்களையும் எகிப்திய கவர்மெண்ட் வெளியில சொன்னதா தெரியல. ஆனா கீசா பிரமிடோட ஒரு பிரதான அறைக்குள்ள இருந்த இந்த கிரானைட் பெட்டகத்துக்கு போகணும்னா வெளியில இருக்கிற நுழைவு வாயில இருந்து நேரோ பேசேஜ் மாதிரி ஒரு குறுகிய பாதை வழியா தான் போயாகணும். ஆனா அந்த பெரிய பெட்டகத்தை இந்த குறுகிய பாதைக்குள்ளார நுழைச்சு கொண்டு போயிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறப்போ ஒருவேளை இது பிரமிடுக்குள்ளார கொண்டு வரப்படுறதுக்கு பதிலா அந்த கிரானைட் காஃபர் கஜானாவை சுத்தி தான் மொத்த பிரமிடுமே கட்டப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு புரிதலை ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஏற்படுத்தி இருந்தது. The myth of the slaves. பல காலங்களாகவே பிரமிடுகள் கட்டப்பட்டதை வச்சு இருக்கிற தவறான புரிதல்கள்ல ஒண்ணுதான் இந்த ஸ்லேவ்ஸ். எகிப்து பிரமிடுகள் ஆயிரக்கணக்கான அடிமைகளை வச்சுதான் கட்டப்பட்டதா சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களை அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்கினதாவெல்லாம் நம்ம சில சினிமாவிலயுமே கூட பாத்திருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. சமீபத்துல எகிப்துல இருந்து கிடைச்ச சில ஆதாரங்களின்படி அனுபவம் வாய்ந்த கட்டிட கலைஞர்களாலையும் பெய்ட் ஒர்க்கர்ஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் ஆலையும் தான் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு. பிரமிடுகள் கட்டப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸும் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பிட உணவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே சமமா தான் நடத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா மண்ணால செய்யப்பட்ட பிரெட் ஜார்ஸும் உணவுக்காக கொல்லப்பட்ட விலங்குகளோட எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டதோட சில சுவர் ஓவியங்களும் அதுக்கு சாட்சியா இருந்திருக்கு. அதோட பிரமிடுகளை உருவாக்க இதுல விவசாயிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா நைல் நதியில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால சில சமயம் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டதுனால உணவுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களுமே கூட அரசர்களுடைய கல்லறையை உருவாக்குற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இம்ப்ரெசிவ் கட்டிங் டூல்ஸ். டெக்னாலஜியே இல்லாத காலத்துல பிரமிடுகளை கட்டி முடிக்க எகிப்தியர்கள் அட்வான்ஸ்டான கட்டிங் டூல்ஸ் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இல்லைதான். ஆனா கடினமான பாறைகளையும் கிரானைட் கற்களையும் பர்ஃபெக்டா செதுக்கி சதுரமாவும் செவ்வகமாவும் மாத்த அவங்க பயன்படுத்தி இருந்த விஷயங்கள் அசாதாரணமான ஒன்னதா இருந்திருக்கணும். ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட சில ஆய்வு முடிவுகளுக்கு அப்புறமா காப்பர் உலோகத்தையும் கடினமான கிரானைட் கற்களையுமே பயன்படுத்தி பிக் ஆக்சஸ், கிரானைட் ஹேமர்ஸ், சிசல்ஸ் மற்றும் டாலரேட் மாதிரியான வெட்டும் கருவிகளை உருவாக்கி அவங்க பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 4000 வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்தோட மற்ற பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்கள் கற்களால உருவான ஆயுதங்களை பத்தியே பெருசா அறியாம இருந்தப்போ எகிப்தியர்கள் காப்பர் உள்ளிட்ட உலோகங்களை பயன்படுத்தியும் கற்களால உருவான டூல்ஸ் பயன்படுத்தி இருந்தது ஆச்சரியமான ஒன்னாவே தான் இருக்கு. ஜியோமெட்ரிக் பிரசிஷன். பிரமிடுகளோட பிரம்மாண்டமான உருவமோ அதை எப்படி கல்ல நகர்த்தி கொண்டு போய் கட்டினாங்கிற விஷயங்கள் மட்டும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களையும் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸையும் ஆச்சரியப்படுத்தல. கற்கள் அடுக்கப்பட்டிருந்ததுல இருந்த துல்லியத்தன்மையும் அதுல ஒளிஞ்சிருந்த சில துல்லியமான மேத்தமெட்டிக்ஸ்மே தான் அவங்கள ரொம்பவும் பிரமிக்க வச்சிருந்தது. பிரமிடுகளோட வடிவமைப்புலையும் டைமென்ஷன்ஸ்லயும் குறிப்பிட்ட அளவுக்கான ஜியோமெட்ரிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் பயன்படுத்தப்பட்டிருந்ததையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. குறிப்பா பிரமிட்ஸோட ஒவ்வொரு டைமென்ஷனையும், அதாவது மொத்த உயரத்தையும் பிரமிட் அமைஞ்சிருந்த பேஸையும் மல்டிபிளை பண்ணும்போது 3.14152965 ஒரு நம்பர் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இதுதான் பையோட வேல்யூ. ஆனா இந்த பையோட மதிப்பு பிரமிடுகள் கட்டி முடிச்சு 2000 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்போ பிரமிடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நம்பரும் பையோட மதிப்பும் கோ இன்சிடென்டா நடந்ததா இல்ல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எகிப்தியர்கள் பையோட மதிப்பை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களான்னு பல ஆச்சரியமான கேள்விகளை இது உருவாக்கி இருந்தது. அதே போல பிரமிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவை உயரத்தோட வகுக்கும் போது ஒரு நம்பர் கிடைச்சிருந்தது 2997924588 நம்பர். ஹை ஸ்பீட், அதாவது ஒளியின் வேகத்துக்கான அளவோட ஒத்து போனது நடக்கக்கூடிய மாற்றங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தான் இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டியிருக்கணும். ஆனா இதெல்லாம் சாதாரண மனிதர்களால சாத்தியமாகி இருக்குமான்னு ஆராய்ச்சியாளர்கள் எழுப்புற கேள்விதான் நம்மளையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பிரமிடுகளை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ங்கிற ஏலியன்ஸோட கம்பேர் பண்ண வைக்கவும் இதுதான் காரணமாகவும் இருக்கு. அதோட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
The location theory. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கெய்ரோவுல கட்டப்பட்ட கிரேட் பிரமிடோட கட்டுமானமும் உள்ள ஒளிஞ்சிருந்த ரகசிய அறைகளும் கல்லறைகளும் மட்டுமே நம்மள பிரமிக்க வைக்கல. அதோட ஜியோகிராஃபிக்கல் பிளேஸ்மென்ட்டுமே கூட நம்மள மிரள வைக்கிற விதமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கிபி 1870களல டாக்டர் ஜோசப் ஜேஸ்ங்கிறவர் இந்த கிசா பிரமிடை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி அது எக்ஸாக்ட்டா பூமியோட மத்திய பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தார். இது இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பிரமிப்ப தரக்கூடிய ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. பூமியோட அட்சரேகையும் தீர்க்கரேகையும் ஒண்ணா சந்திக்கிற மையப்புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு பிரமிட உருவாக்கி இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில உருவாக்கி இருக்கன்னு. இவ்வளவு பின் பாயிண்ட் அக்யூரசியோட ஒரு பிரமிடு எப்படி எகிப்தியர்களால உருவாக்கப்பட்டது, இதுக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, அட்சரேகையும் தீர்க்கரேகையும் நேர மையப்பகுதியில் அது உருவாக்கி இருக்காங்கன்னா பூமி உரண்டதாங்கிறது 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே எகிப்தியர்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? அப்படின்னா அதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பல கேள்விகளை நமக்குள்ளார இந்த எகிப்தியர்களோட லொகேஷன் தியரி ஏற்படுத்துது. இதையும் தாண்டி ட்ரூ நார்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கூட நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ட்ரூ நார்த்ங்கிற உண்மையான வடக்கு திசைங்கிறது தான் இந்த பூமியோட ஒரு நிலையான புள்ளி. ஆனா திசை காட்டிகள் நமக்கு காட்டுற மேக்னட்டிக் நார்த்ங்கிறது இதுல இருந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. அதாவது மேக்னட்டிக் நார்த்ங்கிறது ஒரு திசை காட்டியோட ஊசி முனை பூமியோட காந்த புலத்தோட அலைன் ஆகி அது நார்த் சவுத்னு சொல்லி ஒரு திசையை காமிக்கும். ஆனா அது பூமியோட மேக்னட்டிக் கோர் அதாவது காந்த மையத்தை பொறுத்து காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ட்ரூ நார்த் அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது. அப்படி இருக்கிறப்போ இந்த சரியான திசை புள்ளியை எப்படி இந்த எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்கிறது தான் இதுல ஆச்சரியமான ஒன்னாவே இருக்கு. ஏன்னா இந்த கிசா பிரமிடு பூமியோட ட்ரூ நார்த் சைட பார்த்த மாதிரி இருக்கிற அக்யூரசிங்கிறது வெறும் 0.6 டிகிரிங்கிற அளவுக்கு தான் எரரை காமிக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரசிக்கு நெருக்கமா இந்த பிரமிடை அந்த காலத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். The Pharaoh's Curse. எகிப்து பிரமிடுகளோட கட்டுமானத்தை என்னதான் ஒரு பக்கம் சயின்டிபிக்காவும் என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ணாலும் அதோட இன்னொரு பக்கம் நிறைய விதமான கடவுள்களாலையும் சாபங்களாலையும் தான் பிணைக்கப்பட்டிருந்தது. சாபம்னு எடுத்துக்கிட்டா எகிப்தாண்ட பாரோ மன்னர்களோட சாபத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். பிரமிடுகளுக்குள்ளார மம்மி வடிவத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற அரசர்களையும் அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்களையும் யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்கள பாரோ மன்னர்களோட சாபம் பிடிச்சுக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பல நூறு வருஷங்களாகவே இருந்துட்டு வந்தது. இந்த பாரோ மன்னர்களோட சாபத்துக்கு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கொள்ளைக்காரர்கள்னு எந்த வித்தியாசமும் தெரியாது. பிரமிடுகளுக்குள்ளார வந்து சபப்பட்டியை நெருங்குற யாரா இருந்தாலும் அவங்கள அந்த சாபம் பிடிச்சுக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பின நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாபத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம உள்ள போகவும் செஞ்சிருந்தாங்க. குறிப்பா எகிப்தோட 18ஆம் ராஜவம்சத்தை சேர்ந்த கிங் டூட்டங்காமோனோட கல்லறையை லார்ட் கார்னமான் மற்றும் ஹோவார்ட் காட்டர்னு ரெண்டு பேர் சேர்ந்து நெருங்கினது மட்டும் இல்லாம கிபி 1922 வருஷம் திறந்து பார்த்து எகிப்திய மம்மிகள் எப்படி அடக்கம் செய்யப்பட்டதுங்கிறதையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எகிப்து பிரமிடுகளோட புகழ்ங்கிறது உலகம் முழுக்க நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்தது. அவங்க அந்த கல்லறையை கண்டுபிடிச்சதோட மட்டும் வயசுல இறந்து போனார். அவரோட மரணத்துக்கு காரணமா அபிஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா கல்லறையில இருந்து அஃபெக்ட் ஆன ஒரு புதுவிதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அவரோட இறப்புக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அதுல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த பாக்டீரியா காற்றே நுழைய முடியாத கல்லறைக்குள்ளார எப்படி இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்க முடியுங்கிறது தான் மர்மமானதாகவும் விடை தெரியாத ஒன்னாவும் இருந்தது. இப்படி இவர் மட்டும் இல்ல இன்னும் 20க்கும் அதிகமான ஆர்கியாலஜிஸ்டும் எகிப்து பிரமிடுக்குள்ளார விசிட் பண்ணவங்களும் மர்மமான முறையில் இறந்து போன சம்பவங்களும் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. The constant temperature. மிகப்பெரிய பிரமிடான கீசா இந்த பூமியிலேயே அதிக வெப்பமான இடங்கள்ல ஒன்றான எகிப்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அதனால கற்களால் உருவாக்கப்பட்ட பிரமிடோட வெளிப்புற பகுதிங்கிறது பயங்கர சூடா தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரமிடோட உள்புற பகுதியும் இதே மாதிரி வெப்பமானதா தான் இருக்குன்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா உள்ள எப்பவுமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இதை உருவாக்கமும் செஞ்சிருக்காங்க. அதாவது வெளியே 100 டிகிரிக்கு சூடா இருக்குன்னா உள்ள ஏதோ ஒரு 60 டிகிரிங்கிற அளவுக்கு இருக்கலாம்னு குத்து மதிப்பா கணக்கு போட்டா கூட அது தவறான ஒன்று தான். ஏன்னா பிரமிடுகளுக்குள்ளார அதாவது காத்தே நுழையறதுக்கு சாத்தியம் பழங்கால எகிப்தியர்கள் பண்டைய எகிப்தியர்களோட இந்த பழங்கால ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸ் கூட சரியா கணிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒன்னாவே தான் இருந்திருக்கு.
ஏதோ ஒரு இடம்னா பரவாயில்ல பிரமிடுகளுக்குள்ள இருக்கிற பேசேஜஸ்லயும் சாம்பர்ஸ்லயுமே கூட இந்த ப்ரீஹிஸ்டாரிக் வென்டிலேஷன் சிஸ்டம் உருவாக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. அதோட இது எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான பதிலுமே இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒண்ணாவே தான் இருக்கு. 4000 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் எல்லா விதமான காலநிலையிலயும் உள்ள வெறும் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மட்டும்தான் மெயின்டெய்ன் ஆகுதுன்னா இது உண்மையிலேயே பிரமிப்பான ஒரு விஷயம்தான். அன்யூஷுவல் ஹாட்ஸ்பாட்ஸ். சுண்ணாம்பு பாறைகளால் உருவாக்கப்பட்ட பிரமிடுகளோட ராக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆராய்ச்சி பண்றதுல ஆர்கியாலஜிஸ்ட்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நவம்பர் 2015 வருஷம் ஒரு ஆராய்ச்சி குழு இன்ஃப்ராரெட் டெக்னாலஜியை வச்சு கூஃபு பிரமிடோட என்டையர் பார்ட்ஸையுமே ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பிரமிடோட அடிபாகத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சில அன்யூஷுவலான ஹாட் ஸ்பாட்ஸ் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது பிரமிடோட குறிப்பிட்ட 3 கற்கள் மட்டும் அதிக வெப்பத்தோட இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்பக்கமா எப்பவுமே 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அது பூமியோட சராசரி வெப்பநிலைக்கு சமமா இருக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட இருந்தது. ஆனா அந்த குறிப்பிட்ட 3 கற்கள் மட்டும் ஏன் அதிகப்படியான வெப்பத்தோடு இருந்ததுங்கிறதுக்கான காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் தரப்பிலையுமே தெளிவா விளக்கவே இல்லை. ஒருவேளை அது வேற ஒரு மர்ம பாதைக்கு கூட்டிட்டு போற வழியா கூட இருக்கலாம். இப்படி பிரமிடுகளோட கட்டுமானம் தோண்ட தோண்ட மர்மங்களால நிறைஞ்சிருக்குங்கிறது இந்த ஹாட்ஸ்பாட் மூலமாகவும் நிரூபணமாகுது. தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டிருக்கலாம்னு எனக்கு நிறைய தியரி சொல்லப்பட்டாலும் அதெல்லாமே நம்மளோட ஒரு அனுமானம் மட்டும்தான். உண்மையில இதை யார் எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனாலுமே இதுல நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தியரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பிரமிடுகள் எல்லாமே பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட உதவியோட நகர்த்தி கொண்டு வரப்பட்டு ரேம்ப் உதவியோடையும் மேலே ஏற்றப்பட்டு 20 வருஷங்களா தொடர்ந்து வேலை செஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னாலும் இந்த கற்களை நகர்த்தி கொண்டு வர ஏன் தண்ணீரை பயன்படுத்தி இருக்க கூடாதுங்கிறது தான் இந்த தியரி. குறிப்பா நைல் நதி ஓரத்துல பெரும்பாலான பிரமிடுகள் கட்டப்பட்டதுங்கிறதுனால அதுக்குன்னு அகழி மாதிரியான ஒரு அமைப்பை பிரமிடுகள் கட்டப்படுற இடம் வரைக்கும் உருவாக்கி அதுல தண்ணியை நிரப்பி பின்னாடி விலங்குகளோட தோல் சவ்வு பகுதியில தண்ணீரையோ காற்றையோ நிரப்பி அதை லைம்ஸ்டோன் கற்களோட அட்டாச் பண்ணி அதை தண்ணியில மிதக்க விட்டு இது மாதிரி 100 கற்களை ஒரே நேரத்துல விலங்குகள் மூலமா இழுக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு ஓபன் லாக் வழியா ஒவ்வொரு கல்லும் உள்ள அனுப்பப்பட்டு நிறைய கேட்ஸ் ஒவ்வொரு லெவல தாண்டி அதிக அழுத்தத்தோட ஒரு செங்குத்தான டனல்ல ஓடுற தண்ணி வழியா மேலே ஏற்றப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லைம்ஸ்டோன் கற்கள் வரவழைக்கப்பட்டு மொத்த கட்டுமானமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியல. இது வெறும் அனுமானம் மட்டும்தான். உண்மையிலேயே இந்த பிரமிடுகள் எப்படிதான் கட்டப்பட்டதுங்கிறதுக்கான ரகசியம் பண்டைய எகிப்தியர்களோடய சேர்ந்து அவங்களோடய அழிஞ்சு போச்சுங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. த மிஸ்டீரியஸ் மோர்டார் ஃபார்முலா. இன்னைக்கு செங்கற்களால கட்டப்படக்கூடிய கட்டுமானங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்காக அந்த கற்களுக்கு நடுவுல கடினமான பிணைப்பை உருவாக்க சிமெண்ட்டையும் மணலையும் தண்ணியில கலந்து ஒரு கலவையை உருவாக்கி அதை பயன்படுத்துவாங்க. ஆனா சிமெண்ட் கலவையே இல்லாத கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல எகிப்திய பிரமிடுகளை கற்களை வச்சு எடுக்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு கலவையை பயன்படுத்தி இருப்பாங்கிற கேள்வி ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில பல காலங்களாகவே இருந்துட்டு வந்தது. கடைசியில பிரமிடுகள் ஆராய்ஞ்சதுல ஜிப்சம் மற்றும் வேற சில பொருட்களால உருவான மார்டர் அப்படிங்கிற கலவையை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த கலவைதான் பிரமிடுகளை உருவாக்கின சுண்ணாம்பு கற்கள். விலகாம நகராம இரும்பு மாதிரி ஒட்டி இருக்க ஒரு பசை மாதிரி உதவி இருக்கு. ஆனா இன்னைக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த எக்ஸாக்டான மார்டர் கலவைக்கான ஃபார்முலாவை ஆராய்ச்சியாளர்களால பெர்ஃபெக்டா உருவாக்கவே முடியல. The pyramids once glittered as diamonds. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அட்வான்ஸ்டான இன்ஜினியரிங்கையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடையும் வச்சு எவ்வளவு பெரிய வீட்லயும் மார்பிள்ஸ் வச்சு பாலிஷா கட்டி முடிச்சிட முடியும். ஆனா 4500 வருஷங்களுக்கு முன்னாடி இது பிரம்மாண்டமான பிரமிடுகளுக்கு எப்படி சாத்தியமாகி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பிரமிடுகள் நீங்க இன்னைக்கு பாக்குற மாதிரி வெறும் கற்களால மட்டுமே அடிக்க உருவாக்கப்படல. பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி சுத்தியும் சுண்ணாம்பு கற்களால உருவான ஒயிட் கேசிங் லைம் ஸ்டோன்ங்கிற கோட்டிங்க கொடுத்து உச்சியில மட்டும் தங்கத்தால் அலங்கரிச்சு இந்த பிரமிடுகளை கட்டி முடிச்சிருக்காங்க எகிப்தியர்கள். சூரிய வெளிச்சம் அந்த லைம் ஸ்டோன் கோட்டிங் மேல பட்டு வைரமா ஜொலிக்கம செஞ்சதோட உச்சியில இருக்கிற தங்கம் சூரிய வெளிச்சத்தால ஒளி வீசி பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது திசையை காட்டி கொடுக்கிற கலங்கரை விளக்கம் மாதிரியுமே செயல்பட்டு இருக்கு. ஆனா கடந்த 4000 வருஷங்களா ஏற்பட்ட மழை, இயற்கை சீற்றம், வெப்பம், நிலநடுக்கம் பல காரணங்கள்னால இந்த லைம் ஸ்டோன் கோட்டிங் சிதலம் அடைஞ்சு போனதோட உச்சியில இருந்த தங்கம் கொள்ளையர்களால கொள்ளையடிக்கப்பட்டும் காணாமல் போனது பிற்காலத்துல. The failed attempts at destroying the pyramids. பண்டைய உலக அதிசயங்கள்ல ஒன்றான பிரமிடுகளை தரைமட்டமாக்கி அழிக்க பல முயற்சிகள் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. அதுக்கான அடையாளமா சில இடங்கள்ல சுண்ணாம்பு கற்கள் காணாமல் போயிருக்கும், பாதி உடைஞ்சிருக்கும், சில இடங்கள் சிதைக்கப்பட்டு இருக்கும். ஆனா இப்படி பிரமிடுகள் அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட பல முயற்சிகளும் கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சது. 12ஆம் நூற்றாண்டுல எகிப்து தேசத்தோட சுல்தானா இருந்த அல் அசீஸ்ங்கிற மன்னர் கூட கெய்ரோவில் இருந்த மிகப்பெரிய பிரமிடுகள்ல கீசாவுக்கு எடுத்தபடியா இருந்த மேன்காரேவில தொடங்கி பல பிரமிடுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. இதுக்காக 100 கணக்கான நபர்களை வரவழைச்சு தொடர்ந்து 8 மாதங்களா
அந்த பிரமிடுகளை உருக்குலைக்க முயற்சி செஞ்சப்பவும் சில பகுதிகளை சின்னதா சேதப்படுத்த முடிஞ்சது தவிர முழுசா அழிச்சு தரைமட்டமாக்கவே முடியல. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற காலத்துல அணுகுண்ட வீசி சில வினாடிகளில் இந்த பிரமிடுகளை உருத்தெரியாம அழிச்சிட முடியும். ஆனா ஏதோ ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல இன்னும் விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்தான். ஒருவேளை மூன்றாம் உலக போரெல்லாம் வெடிச்சா கண்டிப்பா இந்த எகிப்து பிரமிடுகள் சுக்கு நூறா சதறி போக அதிக வாய்ப்புண்டு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.